ஹலோ ஃப்ரெண்ட், பிரைஸ் லார்ட் கத்திரியோ பர்ஸ் நான் மகிமைப்படுவதாக. குட் நியூஸின் மற்றொரு சீரியஸில் உங்களை சந்திப்பதிலே நன்மைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் டெஸ்டிங், சோதனை என்ற தலைப்பின் கீழாகவும் மத்தியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். சோதனையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக மாறிவிடுகிறது. அதுவும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே நாம் நடக்கும் பொழுது நமக்கு சோதனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இப்படி சோதனை வரும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இரண்டு விதமான காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதை நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சோதனை வரும் பொழுது சோர்ந்து போக மாட்டீங்க, ஆண்டவரை பாடி துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த காரியங்கள் என்னவென்றால், வசனம் இவ்வாறாக சொல்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உனக்கு வருகிற சோதனையை நீ சகித்து கொண்டு அதை நீ வாழ வேண்டும். நான் உனக்கு சோதனையை மாத்திரம் தரல, அந்த சோதனையிலிருந்து உன்னை தப்பித்து கொள்ளும்படி ஒரு போக்கையும் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி இன்னொரு வசனத்தை நாம் பார்க்க முடியும். இந்த இரண்டு வசனங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே சோதனை வருகிறது என்றால், முதலாவது நாம் ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கிய உறவுல இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கென்று நியமித்து வைத்திருக்கிறதான பாதையில நம்ம கரெக்டாக சென்று கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ட்ராக் கரெக்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும். இரண்டாவது காரியம் என்னவென்றால், ஆண்டவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்க போகிறார் என்றால் அந்த காரியத்தை நமக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளை தகுதிப்படுத்த மாட்டார், நம்மை தகுதிப்படுத்தி விட்டு அந்த காரியத்தை நமக்கு கொடுப்பார். அதற்கு உங்கள் வாழ்க்கையில இருக்கிற சிறு சிறு தவறுகளை சில சில சோதனைகள் மூலமாய் அவர் நிவர்த்தி செய்வார். அதற்கு பின்பாக அந்த காரியத்திற்கு நீங்கள் தகுதியாகி விடுவீர்கள். அதற்கப்புறம் ஆண்டவர் அந்த காரியத்தை உங்களுக்கு கொடுப்பார். எனவே இனிமேல் உங்கள் வாழ்க்கையிலே சோதனை வரும் பொழுது நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்ம ஆண்டவரோடு கூட கரெக்டாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நியமித்து வைத்திருக்கிற பாதையிலே நாம் சரியாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கென்று ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், அதை நோக்கி நாம் தொடர வேண்டுமே அல்லாமல் சோதனையை கண்டு சோர்ந்து போய் விடாமல், அந்த சோதனைக்கு பின்பாக இருக்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கையை நோக்கி நாம் பின்தொடர்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லிமிக்ஷன். பை பாய், ஸ்டே சேஃப், காட் பிளஸ் யூ.